ஹாய் படீஸ் வெல்கம் டு படீஸ் பாட். நான் உங்கள் சுந்தர். இன்றைக்கி நம்ம ஒரு புது அத்தியாயமாக யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படீஸ் பாட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னடா பேசலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ தான் நமக்கு தோணுச்சு, நம்ம மதுரையில் பிறந்துட்டு மதுரையில் பற்றி பேசலைனா எப்படி, அதுலேயும் குறிப்பாக மீனாட்சி அம்மனை பற்றி பேசலைனா எப்படி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி தோன்றுச்சு, அது எப்படி, அதுக்கு கட்டுறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லா கோயிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வரலாறு இருக்கும். ஆனால் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இப்போ வரைக்கும் அது எப்போ கட்டினாங்க, யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்ற வரலாறு தகுந்த மாதிரி வரலாறு ஆதாரப்பூர்வமாக இன்னும் எதுவுமே இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதைப்படி கிமு 300 வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதுக்கு 300 முன்னாடி இந்த கோயில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மகாபாரத காலத்திலருந்தே இந்த கோயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா, பாண்டிய பேரரசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசு தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மதுரையை மையமாக தலைநகராக வச்சு பாண்டிய பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழகம்ன்றது இப்போ இருக்க நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, மொத்தம் தென்னிந்தியாவில் இருக்க 5 மாநிலங்கள் சேர்ந்தது தான் வந்து தமிழ்நாடாக இருந்துச்சு. அதுதான் வந்து பாண்டிய பேரரசு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் மலையத்துவஜ பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து இருந்தார். அந்த பீரியடில் மகாபாரத போர் நடக்க போகிறதா வட இந்தியாவிலேருந்து ஒரு செய்தி வருது. மகாபாரத போரில் வந்து 2 குழுவாக பிரிஞ்சு சண்டை போட போகிறாங்க. பாண்டியர்கள்னு பாண்டவர்கள்னு ஒரு குழுவும், கௌரவர்கள் அப்படின்ற ஒரு குழுவும் வந்து பிரிஞ்சு சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அந்த மகாபாரத போரில் வந்து 18 அக்ரோனி படைகள் மோதப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 அக்ரோனி படை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அக்ரோனி படையில் 140,000 வீரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அக்ரோனி படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 18 அக்ரோனி படைனா பாருங்கள், 26,00,000 பேர் போர் போட போகிறாங்க அப்படின்ற வந்து செய்தி வந்து தமிழகத்துக்கு வருது. அதில் வந்து 11 அக்ரோனி படை வந்து கௌரவர்கள்ட்டையும் 7 அக்ரோனி படை வந்து பாண்டவர்கள்ட்டையும் இருந்திருக்கு. இதில் பாண்டவர்கள்ட்ட 7 அக்ரோனி படை இருந்ததால் அவங்க வந்து உதவி கேட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. அப்போ தான் வந்து தென் தமிழகத்தில் வந்து மலையத்துவஜ பாண்டியன் ஒரு பாண்டிய பேரரசை நிறுவி பயங்கரமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட மிகப்பெரிய படை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு பாண்டவர்கள் சார்பாக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வந்து மலையத்துவஜ பாண்டியன் மன்னன்ட்ட வந்து உதவி கேட்குறாங்க. நம்ம மலையத்துவஜ பாண்டிய மன்னனும் அங்கே போய் பாண்டவர்களுக்கு ஆதரவாக போர் புரிகிறாங்க. அந்த போரில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்த பாண்டவர்கள் குழு தான் வந்து வின் பண்ணுச்சு. மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்த பாண்டிய மன்னன் வந்து காஞ்சனமாலை அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து சில காலங்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் வந்து தவம் புரிஞ்சு அவங்களுக்கு யாகத்திலிருந்து ஒரு குழந்தை வருது அப்படின்ற ஒரு கதைவழி செய்திகள் இருக்குது. அந்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் குழந்தை வருகிறது. அதை பார்த்த பாண்டிய மன்னனுக்கு ஒரே கொஞ்சம் வருத்தமாக போச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய பேரரசு வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய படையை வச்சு நம்ம பாண்டவர்கள் சார்பாக போர் பண்ணி நம்ம வின் பண்ணிட்டு வந்திருக்கோம், நமக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அந்த பிறந்த பெண் குழந்தையும் பார்த்தோம் அப்படின்னா 3 மார்பகங்களோட பிறகுது. இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த டைமில் ஒரு முனிவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பெண் குழந்தை வந்து மிகப்பெரிய அரசாளும் பொறுப்பில் வருவாங்க, இந்த பெண் குழந்தையை தெய்வமாக எல்லோரும் வழிபடுவாங்க, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு மார்பகம் வந்து அவங்களோட ஆண் துணையை பார்க்கும்போது அதுவாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டிய மன்னன் கொஞ்சம் நிம்மதியாகி அப்புறம் இந்த பெண் குழந்தையை ஒரு ஆண் குழந்தை மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைக்கு தேவையான எப்படி போர் பயிற்சி கொடுப்பாங்களோ அந்த எல்லா போர் பயிற்சிகளும் இந்த குழந்தைகளுக்கும் கொடுக்குறாரு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா, பிறக்கும் போதே இந்த குழந்தையோட கண் வந்து மீன் போல இருந்ததுனால இந்த குழந்தைக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. போர் பயிற்சிகள்லாம் பெற்ற அந்த குழந்தையை வந்து தன்னோட ஒவ்வொரு போருக்கும் வந்து இந்த மன்னன் வந்து கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது மீனாட்சியும் வந்து தனியாக போய் போர் புரிகிற அளவு மிக திறமையான போர் வீராங்கனையாக வராங்க. இவங்களும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போர் பண்ணி மிகப்பெரிய வெற்றியும் அடைகிறாங்க. இதை வந்து சவுத் இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் கைப்பற்றின மீனாட்சி இப்பொழுது வட இந்தியாவை நோக்கி போய் படையெடுக்க போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க தமிழக மக்கள், குறிப்பாக மதுரையில் இருக்க மக்களுக்கு பயங்கரமாக செய்கிறாங்க. அவங்களால எல்லா உதவிகளும் மக்களுக்கு எல்லாருமே செய்கிறாங்க. இதை பார்த்த மக்கள் வந்து மீனாட்சியை வந்து ஒரு தெய்வமாகவே வழிபட ஆரம்பித்தாங்க. இவங்க போகிற இடம்லேருந்து எல்லா இடத்துலையும் வெற்றி மேலே வெற்றி வருது, மக்களுக்கும் இவ்வளோ உதவிகள் செய்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக ஒரு மனித பிறவி இல்லை, இது வந்து தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து தெய்வமாக கும்பிட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் மீனாட்சி வந்து படையெல்லாம் திரட்டிக்கிட்டு வட இந்தியா
இந்தியாவை நோக்கி போகிறாங்க. வட இந்தியாவில் ஒவ்வொரு இடமா வென் பண்ணிட்டு கடைசியாக இமயமலையை நோக்கி போகிறாங்க. இமயமலையில் யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிவபெருமான் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சிவனை வந்து இரண்டு பேருக்கும் பயங்கரமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரில. பயங்கரமாக கண்டினியூஸாக போர் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால ரெண்டு அரசர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சமாதான உடன்படிக்கைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பேச வராங்க. அப்போ வந்து சிவனும் மீனாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் முதல் முறையாக பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் முதல் முறையாக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் காதல் வந்துடுது. அந்த காதலை வந்து இந்த மீனாட்சி வந்து நம்மளோட கணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கூறாங்க. அந்த டைமில் மீனாட்சியோட ஒரு மார்பகம் வந்து தானாகவே மறைஞ்சிடறதா ஒரு செவிவழி செய்திகள் உண்டு. இரண்டு பேருக்குமே வந்து கோலாகலமாக பயங்கரமாக பெரிய லெவலில் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு எல்லா ஊர்லேருந்து எல்லா மக்களும் எல்லாரும் வராங்க. கடைசியாக திருமணம் முடிந்த கையோடு நம்ம சிவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் கூட இமயமலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி மீனாட்சியை கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து மீனாட்சி இல்லை, என்னால் கண்டிப்பாக வர முடியாது, எனக்குன்னு ஒரு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது, அதே போல் மக்கள்கள்லாம் எனக்காக காத்திருப்பாங்க, நான் கண்டிப்பாக வந்து அந்த தேசத்துக்கு போய் ஆகணும், நீங்களும் வாங்க, உங்களுக்கும் சிறந்த மரியாதை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து சிவனை கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி தென்னிந்தியாவை நோக்கி அவங்க மதுரையை நோக்கி வராங்க. இந்த திருமணத்தை மதுரை மக்கள் வந்து இப்போ வரைக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்த சிவபெருமான் வந்து, சரி கொஞ்ச நாள் உன் பேச்சை கேட்டு நான் இங்கே இருந்துட்டேன், இப்போ நீ என் கூட இமயமலைக்கு வா அப்படின்னு சொல்லி மீனாட்சியை கூப்பிட்றாங்க. மீனாட்சியும் சரி விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கணவர் கூப்பிடுறாரே அப்படின்றதுக்காக வந்து தமிழ் மக்களை விட்டுட்டு அவங்க இமயமலைக்கு போகிறதா முடிவு பண்ணுறாங்க. அங்கேருந்த மக்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு கடைசியாக அவங்க வந்து இமயமலையை நோக்கி போகிறாங்க. மதுரையில் உள்ள மக்கள் வந்து அவங்க போனாலும் அவங்க நினைவாக வந்து ஒரு கோயிலை கட்டி அதில் மீனாட்சியோட உருவத்தை வந்து தெய்வமாக வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அந்த கோவில் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா வீடு, அரசன் வாழ்ந்த வீடு, அதைத்தான் நம்ம இப்போ கோவில் அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ பாருங்கள், மீனாட்சின்னு ஒரு தெய்வத்தை வந்து ஒரு சாதாரண பெண் அரசியை வந்து தெய்வமாக வழிபடுற அளவு அவங்க எவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம திருவள்ளுவர் காலத்துக்கு வரலாம். திருவள்ளுவர், ஔவையார் போன்ற மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாருமே அவங்களோட பாடல்களை இங்கே வந்து தான் அரங்கேற்றி இந்த பாடல்களை வந்து சொன்னதாக வரலாறு இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்படியே வந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு போகலாம். 16ஆம் நூற்றாண்டில் அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சுல்தான் வந்து வட இந்தியாவில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட படைத்தளபதியாக யார் இருந்தார் அப்படின்னா, மாலிக் காபூர் அப்படின்ற ஒரு படைத்தளபதி இருந்தார். இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊராக கைப்பற்றிட்டு அங்கே உள்ள செல்வத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்த கோயில்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட மதுரை மக்கள் எப்படியும் நம்ம இடத்துக்கும் வருவாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு மதுரை மக்கள் வந்து அந்த கோயிலில் உள்ள மூலவர் சிலையை வந்து ஒரு சிமெண்ட் வச்சு மூடி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொய்யான ஒரு மூலவர் சிலையை செஞ்சு அதை வந்து வச்சுட்டாங்க. மாளிகாப்பூர் படையெடுத்து வந்து மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை எல்லா இடத்துலையும் வந்து செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு அங்கே இருந்த கோயிலை வந்து இடிக்கிறாங்க. அவங்க எப்பயும் பண்ணுற மாதிரி இதை மதுரை மக்கள் முன்னாடியே தெரிஞ்சு அந்த மூலவர் சிலையை மாற்றி வச்சனால அந்த சிலையை வந்து இதுதான் ஒரிஜினல் சிலை அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிலையை இடிச்சிடுறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரகாரத்தில் வந்து அந்த சிவன் சிலை, இப்போ வரைக்கும் மாளிகாபுரால் தாக்கப்பட்ட சிவன் சிலை வந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும். இப்போ இருக்கிற நம்ம மீனாட்சியம்மன் கோயிலை கட்டினது யார் அப்படின்னா, மன்னர் திருமலை நாயக்கர் அப்படின்ற விஜயநகர பேரரசை சேர்ந்த ஒரு மன்னரால் கட்டப்பட்டிருக்கு. அவரோட காலத்தில் தான் முகமது யூசுப் கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து வராரு. அவர் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு ஊராக கைப்பற்றிட்டு அங்கே உள்ள செல்வங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு வராரு. இப்போ மதுரையை கைப்பற்றலாம் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காரு. வரும்போது ஆற்காடு நவாபோட உதவியோட இந்த கோயிலை கைப்பற்றி இந்த கோயிலில் உள்ள செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இந்த கோயிலை நவாப் சொல்படி இந்த கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டலாம் அப்படின்னு சொல்லி நவாப் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்ட நம்ம யூசுப் கான் அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மக்களோட பாசத்தையும் மக்களோட நம்பிக்கையும் பார்த்துட்டு இல்லை இந்த கோயிலை இடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு பாதுகாப்பு வந்து நவாப்கிட்ட இருந்து பாதுகாப்பு இவரே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேரை மருதநாயகம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. ஆமாங்க, நம்ம கமல் சார் நடிக்கிறதா இருந்த மருதநாயகம் படம் தான் இந்த கதையை வச்சு தான் வரும். அப்புறம் வந்து கிறிஸ்டியன் மிஷினரி வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதாவது பிரிட்டிஷார் காலத்திலிருந்து கிறிஸ்டியன் மிஷினரி ஒவ்வொரு ஆளாக வந்து மதம் மாற்றுறதுக்காக இந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழகத்துக்குள்ளே வராங்க. அதுலேயும் வந்து மதுரையில் மக்களை வந்து மதம் மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லா மக்களும் ஈஸியாக மதம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வராங்க. மதுரை மக்கள்கிட்ட வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் வந்து மதம் மாற்ற ட்ரை பண்ணாலும் மதுரை மக்கள் வந்து மதம் மாறலை.
மதுரையில் வந்து ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக வறட்சி வந்துடுச்சு. அந்த வறட்சியான காலத்தில் வந்து யாருக்கும் உதவி வந்து அதிகமாக தேவைப்படும் போது அங்கே இருந்த மிஷினரிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக மதம் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு பாதி மதுரை மக்கள் கொஞ்சம் பேர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறுறாங்க. மக்கள் பாதி பேர் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தெரியாமல் போயிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து கிறிஸ்டியன் மிஷினரி வந்து பிரிட்டிஷுக்கு வந்து லெட்டராகவே எழுதுகிறாங்க. இந்த இருக்க மக்களை வந்து எங்களால் முடிந்தளவு மாற்ற முயற்சி பண்ணோம், ஆனால் இவங்க வந்து மாறலை. இந்து மதமாக இருந்தால் அவங்க மாறிடுவாங்க, ஆனால் இவங்க மதுரை மீனாட்சி அப்படின்ற ஒரு அரசி பெண் அரசி மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவங்கள வந்து அவ்வளோ ஒரு தெய்வமாக பார்த்து அவங்கள வந்து தன்னோட வீட்டில் ஒரு குழந்தையாகவே பார்க்குறாங்க. அதனால இவங்களை வந்து மதம் மாற்றுறது எங்களுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் இப்போ வர லண்டன் மியூசியத்தில் இருக்குது. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷார் வந்து சரி இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணி அந்த கோயிலை சீரமைச்சு எல்லா உதவிகளும் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்பேற்பட்ட பெருமையான ஒரு கோயிலில் மகாபாரத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதோட பழமை மாறாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் யுனெஸ்கோ நடத்தின பாரம்பரிய சின்னங்களில் தூய்மையாக இருக்கிற இடம் தூய்மையாக இருக்கிற போட்டியில் வந்து முதல் இடத்துல நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க இருந்திருக்கு. பாருங்க, அப்போ ஒரு கோயில் அப்போ மகாபாரத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு பழமையான கோயில் முதல் இடத்துல வந்திருக்கு அப்படின்னா அதோட பெருமை எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. அடுத்த டைம் நீங்களும் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த கதையெல்லாம் அசை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ்பம்ஸ் ஆகும். மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்கள் பட்டி ஸ்பாட். நன்றி.